when to have sex and how to have sex for a natural conception. இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு எந்த டைமில் இன்டர்கோர்ஸ் இருக்கணும். 14th டே ஆஃப் ஓவுலேஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 டேஸ் ஒரு 28 டே சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறோம். அதாவது 7வது நாள்லேருந்து 21வது நாள் வரைக்கும் ஒன்று விட்டு ஒரு நாள் இன்டர்கோர்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் சைக்கிள்ஸ் கொஞ்சம் தள்ளி போகிறவங்க இன்னும் அந்த பீரியடை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 28 டேஸ் வரைக்கும் கூட இருக்கிறது நல்லது. ஆல்டர்னேட் டேஸ் இருக்க முடியலை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் 2 டேஸ் ஒன்ஸ் இஸ் ஆல்சோ ஃபைன். அண்ட் ஹவு டு ஹாவ் செக்ஸ். இன்டர்கோர்ஸ் வந்து ஒரு நாள்லேயே 2 தடவை இருக்கணுமா, இல்லை ஒரு ஒன்று விட்டு ஒரு நாள் இருக்கணுமா, இல்லை ஒரு தடவை இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது எனக்கு ஆர்காசமே வரலை, ப்ளெஷரே வரலை, ஆனாலும் நான் கன்சீவ் ஆகிடுவேனா நிறைய ஃபீமேல்ஸ் கேட்குறது உண்டு. யூ கேன் ஹாவ் இன்டர்கோர்ஸ், ஆர்காசம் இல்லைனாலும் கன்சீவ் ஆக முடியும். ஸ்பார்ம் உள்ளே இஜாகுலேட் ஆனாலே போதும், நீங்கள் கன்சீவ் ஆகிடலாம். மேன் ஆன் டாப் பொசிஷன் தான் ரொம்ப வசதியான பொசிஷன் ஸ்பார்ம்ஸ் உள்ளே போகிறதுக்கு. பட் மற்ற பொசிஷன்லேயும் ஸ்பார்ம்ஸ் ஜெட் மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறதுனால உள்ளே ஃபாஸ்ட்டாக போயிடும் ஸ்பார்ம்ஸ், அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் ஜென்ரலாக நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது நார்மலாக கான்டாக்ட் இருந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் படுத்திருந்துட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சி போய் வாஷ் பண்ணுறது நல்லது. இமீடியட்டாக போய் வாஷ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பார்ம்ஸ் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆதே. சில பேர் 1 ஹவர் படுக்கலாமான்னு சொல்லுவாங்க, தாராளமாக 1 ஹவர் படுத்திருக்கலாம், பட் அதுக்கப்புறம் போய் வாஷ் பண்ணுறது நல்லது, இல்லை அதர்வைஸ் இன்ஃபெக்ஷன் கேன் ஹேப்பன்.